ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கி திரு நம்பியார் அவர்களை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நமக்கு நம்பியார் எம்என் நம்பியார் அவர்களை ஒரு வில்லனாக தான் எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம்னா, அவர் எம்ஜிஆர் அடிச்சிடுவார், சிவாஜி அடிச்சிடுவார், ரஜினி கமலில் இருந்து எல்லாரையும் அடிச்சிடுவார். அப்படி தான் அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மூணு தலைமுறைக்கும் நான் தாண்டா வில்லேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான வில்லன் அவர். ஆனால் அவர் சொந்த வாழ்க்கையில் அவர் வில்லனே கிடையாதுங்க. ஒரு சிறந்த ஹீரோ யார்னா அவர் தான். அவர் சின்ன வயசுலேயே அவரோட ஊர் எதுனா கேரளாவிலிருந்து தான் அவர் இங்கே வந்து குடிபெயர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்ட காரணத்தினால ஊட்டிக்கு வந்து ஊட்டியில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் நாடக கம்பெனிகள்லாம் வாய்ப்புகள் கிடச்சி அது மூலியமாக சினிமா வாய்ப்பும் கிடச்சி சினிமா வாய்ப்பில் பெரிய அளவில் வளர ஆரம்பித்தார். பெரிய அளவில் வளர ஆரம்பிக்கும் போது அவரோட நாடக கம்பெனியில் வாய்ப்பு கொடுத்த அந்த முதலாளி என்ன சொன்னார்னா, நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறன்னா அதுக்கு உங்கள் ஐயப்பன் தான் காரணம், அதனால் நீ இனிமேல் மாலை போட ஆரம்பி அப்படின்னு சொன்னதுலேருந்து அவர் மாலை போட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அவர் மாலை போட ஆரம்பித்த ஒவ்வொரு வருஷமும் அவரோட வாழ்க்கை முறை மேலே மேலே உயர்ந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் அவர் நினச்சாரு, நாம் வந்து சபரிமலை ஆண்டவன் நமக்கு இவ்வளோ கொடுக்குறான், நாம் வந்து எதுவுமே அவனுக்கு செய்யலையே, நாம் வந்து இவரோட புகழை இந்தியா பூரா பரப்பினா என்ன, நம்ம சினிமா தான் உலகத்திலே ரொம்ப லீடிங்கு, அதனால் சினிமாவை வச்சு சபரிமலை ஐயப்பனோட பெருமையை இந்தியா பூரா பரப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கு தேர்ந்தெடுத்த நபர்கள் யார் யாருன்னா, வட இந்தியாவில் அமிதாப் பச்சன், தென்னிந்தியாவில் திரு கர்நாடகாவில் திரு ராஜ்குமார் அவர்கள், திரு சிவாஜி கணேசன் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு வி கே ராமசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐயப்பன் பாடல்கள் பாடக்கூடிய நல்ல சிறந்த பக்தரான வீரமணி ராஜு, இவங்க எல்லாருமே அவரோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மாலை போடுறது அப்படிங்கிறத அவங்க எல்லாரையும் கடைபிடிக்க வைக்க ஆரம்பித்தார். ஒரு மண்டலம் விரதம் இருக்கணுங்க, சும்மா சாதாரண இல்லைங்க, 42 நாள் விரதம் இருக்க வைப்பார் எல்லாரையுமே. இதில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா, ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு நிறைய இடங்களில், என்னால் வந்து சிகரெட்டையும் தண்ணியும் விட முடியாது அப்படின்னு 70களில் அவர் வாயாலே அதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவரை சிறந்த ஆன்மீகவாதியாக மாற்றினதுக்கான முழு காரணமும் திரு எம்என் நம்பியார் அவர்கள் தான். அவர் சபரிமலைக்கு அவரை மாலை போட வச்சது மட்டும் இல்லாமல் அவரை முழுமையாக எல்லா பழக்கத்திலிருந்தும் வெளியே கொண்டு வரத்துக்கு சபரிமலை ஐயப்பன் உதவியாக இருந்திருக்காரு. அடுத்தது, இந்த எல்லாருக்கும் தெரியாத ரகசியம் என்னன்னா, ரஜினிகாந்த் சார் என்ன செஞ்சுருக்காருனா, நிறைய தடவை சிகரெட் குடிக்க முயற்சி பண்ணிவிட்டு சிகரெட்டை கையிலே எடுத்துட்டு பற்ற வைக்காமல் ஐயப்பனுக்கு பயப்படணும் அப்படின்னு நிறைய தடவை அவர் சொன்னதால் அந்த சிகரெட்டை எடுத்துகிட்டு வச்சிட்டாரு. அடுத்து எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்பியார் அவர்கள் 50 ரூபா அபராதம் கட்டணும் இப்படி ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் எல்லாரையும் விரதத்தை செம்மையாக கடைபிடிக்க வச்சாரு. அதே மாதிரி குருசாமி அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, குருசாமிங்கிறவன் 18 வருஷம் போயிட்டு வந்தால் குருசாமி நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லைங்க, முதல் 18 வருஷம் போயிட்டு வந்தவங்க தான் கன்னிசாமி, அடுத்தடுத்து 18x18 324 வருஷம் போகிறவங்க தான் குருசாமியாக நினைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ஐயப்பன் மூலியமாக நம்பியார் அவர்கள் நமக்கு சொன்னார். ஆனால் 324 வருஷம் எந்த மனுஷனாலையும் போக முடியாது, அது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற பட்சத்தில் அதுக்கு அவர் சொன்னார், அப்போ குருசாமிங்கிறவன் நம்ம எல்லாத்துக்கும் உண்டான சபரிமலை வாசன் ஐயப்பன் தான், நாம் யாரும் குருசாமிங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்து ரஜினிகாந்த் சாருக்கு வரேன். ரஜினிகாந்த் சார் சிகரெட் விட்டது மட்டும் இல்லாமல் அவரோட குடிப்பழக்கம் எல்லாத்தையுமே விட்டது காரணம் சபரிமலை ஐயப்பன் தான். அடுத்தடுத்து அவர் இப்போ இருக்கிற ஆன்மீக சிறந்த ஆன்மீகவாதி இமயமலை வரைக்கும் போகிறாரு, அப்புறம் அத்திவரதரையும் போய் தரிசனம் பண்ணுறாரு, திருப்பதிக்கு போகிறாரு. அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியாக சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரஜினி சார் மாறி இருக்கிறாரு. சிவாஜி கணேசன் சாரையும் அதே மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிருக்காங்க அந்த மாலையை கழட்ட வைக்க. படப்பிடிப்பு சமயத்துலலாம் அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்பியார் அவர்களுக்கு, இந்த மாதிரி என்ன மாலையை கழட்ட சொல்கிறாங்க, இந்த சீன் நடிக்கிறதுக்கு சரியாக செட் ஆகாதுன்றாங்க அப்படின்லாம் சொல்லி திருப்பி தயாரிப்பாளர்களையும் அடுத்தது டைரக்டரையும் சம்மதிக்க வச்சு, இல்லை அவங்க மாலை கழட்ட முடியாது, வேறு மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, நாங்கள் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சம்பிரதாயங்களையும் பூஜை முறைகளையும் ரொம்ப கடுமையாக கடைபிடிக்க வச்சவர் திரு நம்பியார் அவர்கள். அடுத்த விஷயம், அங்கே சபரிமலைக்கு போகிற வழியில் எல்லாருமே பஸ்ஸில் போகக்குள்ள ஐயப்பனை பற்றி நினைங்க, ஐயப்பனை பற்றி பேசுங்க, ஐயப்பனை பற்றி கேளுங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர, ஐயப்பனை தவிர வேற அவங்க சில சினிமாக்காரங்க அப்படிங்கிறதால சினிமா தொழிலை பற்றி பேசிட்டு வந்தால் அவருக்கு பிடிக்காதாமா,
என்ன காரணம் அப்படின்னா, ஐயப்பனை நோக்கி நாம் வந்துகிட்டு இருக்கோம். ஐயப்பன் நம்மளை பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டு வரணும். அதனால ஐயப்பனையே நினைங்க, ஐயப்பனையே பேசுங்க, ஐயப்பனையே கேளுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதனால எல்லாருமே ஐயப்பனையே நினைப்பாங்க, ஐயப்பனையே வணங்குவாங்க, ஐயப்பனையே நினைச்சிட்டு வருவாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, அவர் ஐயப்பன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மலையேறினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் அந்த தேங்காயில் கொண்டு போகிற நெய்யை விற்று நெய்யை கொடுத்து அபிஷேகத்தை பார்த்துட்டு ஐயப்பனை நல்லபடியாக வணங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் டைம் இருக்கும், அதனால சாயங்காலம் வரைக்கும் இருக்கவங்களாம் பின்பக்க வழியாக போய் போய் திரும்ப திரும்ப ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இவரை கூப்பிட்டா ஒரு தடவை பார்த்தாலும், மூணு தடவை நாலு தடவை பார்த்தாலும், எத்தனை தடவை பார்த்தாலும் ஐயப்பன் நமக்கு முழுமையான அருளை வழங்குவான் அப்படிங்கிறதுல நம்பியார் ரொம்ப தீர்க்கமாக நம்பினார். முழுமையான நம்பிக்கையை ஐயப்பன் மேலே வச்சார். இப்போ இருக்கவங்களாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மாலை போட்டு போகிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதாவது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு கார் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் சரி பண்ணுற மாதிரி தான், அங்கே ஒரு மெக்கானிக் உட்காந்துருக்கான், அந்த மெக்கானிக் உங்கள் உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணி தருவான், அதுக்கு தான் அந்த 42 நாள் விரதம். அதனால் அந்த விரதத்தை கடுமையாக கடைப்பிடிங்க. 42 நாள் விரதம் இருந்தால் தான் நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கான பூர்த்தி அடையுது. இப்போ இருக்க மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் மாலை போடக்கூடாது, 42 நாள் முழுமையாக மாலை போடுங்க, அதுதான் முழுமையான விரதத்துக்கு உத்தரவாதம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு நம்பியார் அவர்கள் இல்லைன்னா சபரிமலை கிடையாது. சபரிமலை உண்ட சபரிமலையோட புகழை நம்ம இதுவரைக்குமே தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சிறந்த ஐயப்ப பக்தர். அதனால் அவர் சொன்னபடி நாம் முழுமையான நம்பிக்கையும் முழுமையான பக்தியும் வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மாலை போடுறவங்க எல்லாருமே 42 நாள் விரதம் இருக்கிறதுக்கோ இல்லை அரைமண்டல விரதம் இருக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுங்கள். என்ன காரணம்னா, நம்ம உடல்நிலைக்காக, நம்ம மனசுக்காக, நம்ம புத்தி சுத்தத்துக்காக மட்டும்தான் மாலை போடுறோமே தவிர ஐயப்பனுக்காக கிடையாது. ஐயப்பன் எல்லாருக்கும் அங்கேருந்து அருள் பாலிக்கிறாரே தவிர அவருக்காக எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கல. அவர் கேட்குறது எல்லாமே ஆத்மசுத்தி உள்ள பக்தியும் நல்ல நம்பிக்கையும் மட்டும்தான். சாமியே சரணமையப்பா. நான் பேசுனது பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.